அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகஸ்திரநாம சதுல்யம் ராமநாம வராணனே. 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, குரு பயிற்சியால் சில ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை பெறப்போகிறாங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்ததுக்கு எங்கே வரப்போகிறார், இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் இருந்த குரு ரிஷபத்துக்கு என்ன பண்ணாருங்கிறது ஒன்று, இதுக்கு முன்னாடி இருந்த ராசியில் என்ன பண்ணாருங்கிறது நிறைய ஒரு கான்செப்ட் உண்டு. அப்போ நீங்கள் குரு பயிற்சி நடந்தவங்களாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் திசையோ இல்லை வந்து ராகு திசையோ இல்லை சனி திசையோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் குரு பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நிறைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தசை போய்கிட்டு இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு திசை ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் சனி பயிற்சி பற்றி கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சனிக்கும் குருக்கும் சம்மந்தமே இருக்காது, அங்கே ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து பயிற்சி பலங்கள் ராசி பலங்கள் சில பேருக்கெல்லாம் வந்து வெற்றியை கொடுக்காது. சும்மா சொல்கிறாங்க சார், ஆனால் நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கிரகமே இருந்திருக்காது, ஆனால் சனி பயிற்சி பிடிச்சி பார்த்துக்கிட்டு சனிக்கு போய் எல்லையும் எண்ணையும் போட்டு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தேவையில்லாத கிரகத்தை தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை தூக்கி இழுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமான தாத்பரியங்கள் உண்டு. அப்போ குரு பயிற்சியில் 2025 எந்த ராசிக்காரர்கள் வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அமைப்பை குரு தருகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக வந்து குரு வந்து அந்த இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்துவார், கர்மாவை கிளென்சிங் பண்ணுவார்னு பேர். பார்க்குற இடத்த வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்துவார்னு பேர். அப்போ குரு இருக்கிற இடம் நல்லதா அப்படின்னு கேட்டால், குரு இருக்கிற எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிச்சு பயன்படுத்துவார்னு அர்த்தம். அதாவது நான் சுத்தமாக இருக்கணும், தன் கூட சேரக்கூடிய நண்பர்கள் சுத்தமாக இருக்கணும், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவார். அதாவது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குரு தான். 16 செட்டில் ஆகக்கூடியதும் குரு தான், அதே 16 பெரிய படிப்பணியை கொடுக்கறதும் குரு தான். ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு படிப்பணியை கொடுக்கும். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான கிரகம். 2025 அதாவது குரு பகவான் 15 அதிகாலை 2:30 ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ குரு பயிற்சி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கிரகமானது மங்கள கிரகமாக அழைக்கப்படக்கூடிய கிரகம், சுபத்தொன்மை கொண்ட கிரகமானது நிதி வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், உறவுகளில் முன்னேற்றம் போன்ற நற்பலன்களை எல்லாம் அழைக்கக்கூடியவன் இந்த குரு. அப்போ அந்த குருவானவன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 2025 சிறப்பான ஒரு மாற்றத்தை தரப்போறார். அது இவர்களுக்கு வந்து கௌரவம், பொதுவாக குரு அப்படின்னாவே கௌரவம்னு பேர். அப்போ வெற்றி மரியாதைக்குரிய காலத்தை வழங்குகிறது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், மேஷராசிக்காரன் கல்யாணம் பண்ணாதவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுங்க, இப்படின்னு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. அதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சது. குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு, அவர் செய்யக்கூடிய தொழில் சமூக வாழ்க்கை இரண்டிலுமே முன்னேற்றத்துக்குண்டான அமைப்பை கொடுக்க போகிறார். வியாபாரிகள் தங்கள் தொழில் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பணியாளர்கள் துறைகள்லாம் பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. தொழில் முன்னேற்றம் மட்டுமல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு வந்து தனிப்பட்ட உறவுகளில் முன்னேற்றம், சக ஊழியர்கள் குடும்பத்தில் மற்ற நண்பர்களோட உறவுகள்லாம் வலுப்படுத்துவதற்குள்ள ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப் போகுது. நற்பெயரை உங்களுக்கு கூட்டி கொடுப்பார். இதனால் ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு திருமணமாகாமல் தடைபட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டம் வரப்போகுது. சுற்றியவர்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை வந்து இதுக்கு மேலே சம்பாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ 2025 மேஷராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேஷத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து செவ்வாயாக இருந்தாலும், செவ்வாயில் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், அப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, அப்போ இந்த செவ்வாய்க்கு குருவும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், ஏன்னா அதிபதி அவர் தானே. அப்போ செவ்வாய் உங்கள் வீடு எப்படி இருக்கார், ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் நடக்குது, மேஷ ராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு, அப்போ குருபகன் உங்கள் நட்சத்திரத்தில் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்குங்கிறத பொறுத்து இந்த பலன்களும் வேறுபடுங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். தசாபுக்தியும் இதில் ரொம்ப மிக சிறப்பான ஒரு அம்சமாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ மேஷராசிக்கு பொதுவாக நல்லா இருக்கு அப்படின்னா, அப்போ உங்கள் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி இத்தசையானது மூணையும் கணக்கில் சேர்த்து கொண்டு இந்த பலங்கள் உங்களை வந்து சடையுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அடுத்தது வரக்கூடிய கிரகம், சாரி மேஷத்துக்கு அடுத்தது வரக்கூடியது மிதுனம். ஏன்னா இதெல்லாம் பரீட்சை ஆகிறார். அப்போது அற்புதமான ஒரு ஆண்டை கொடுக்க போகுது. குரு பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் வணிக லாபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். தங்களுடைய முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக சொல்லப்படுகிறது. ஏதேனும் புதிய முதலீடுகள் அல்லது திட்டங்களை எல்லாம் தொடங்குவதற்கான ஒரு காலகட்டம், உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வருது, பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உறவுகளை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மிதராசிக்காரர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த நிலை மாதிரி இது மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு கொண்டு வருவார். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுவார். தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். வியாழனின் ராசி
தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வந்து சாதகமான நிலையை தான் உருவாக்கி கொடுக்க போகுது மிதனராசிக்காரர்களுக்கு. அப்போ மிதனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு உள்ளே வராரு அப்படின்னா, அப்போ மிதனத்துக்கு வந்து ரெண்டு வீடுகள் உண்டு, அப்போ அதிபதி யார் புதன் இல்லையா, புதனுக்கு ரெண்டு வீடுகள் உண்டு, அப்போ மிதனும் கன்னி. அப்போ குரு உள்ளே வராரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு உள்ளே வருவார். ஸோ அதை நீங்கள் பொறுப்புணர்வுடன் புரிந்து உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் புத பகவான், சாரி குரு பகவான். ஸோ அப்போ உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள், குருனாவே ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உங்கள் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தசை போகுது, குரு எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணார், உங்களுடைய அதிபதி புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் உங்களை வந்து அடையுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2025 குரு பயிற்சியால் சிறப்பான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் நிதிநிலையை வந்து வலுப்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டம். தொழில்முறை தொடர்பான அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்க போகிறார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்குண்டான வழி செய்வார். கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் முதலீடு செய்வதற்குண்டான லாபகரமான தொழில் அதே மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகிறார். குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்களை எல்லாம் மீண்டுக்கு அதாவது மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது இதனால் நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ணாதவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக்கி கொடுப்பார். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 2023 கும்பராசிக்காரர்களுடைய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் அந்த என்ன சொல்கிறது அந்த புத்திசாலித்தனமான டெசிஷன் அந்த அனுபவ அறிவு, ஏன்னா அங்கே ஏற்கனவே இப்போ வந்து கும்பத்தில் வந்து சனி, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்து என்ன போகும் மீனத்துக்கு போகும், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு வருவார். அப்போ என்ன ஆகுன்னா கும்பத்தில் இந்த குருவானவர் இத்தனை நாள் கொடுத்துருந்த அந்த பக்குவத்தை வச்சு குரு பகவான் இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஸோ நிதி தேர்வுகளை செய்வதற்கு சாதகமான சூழலாக இருக்கு. அப்போ மேஷம் மிதுனம் இந்த பக்கம் அடுத்தது கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அமைப்பே குரு பகவான் தர இருக்கிறாரு. எப்பவுமே குரு ஒரு விஷயத்தை கூக்குறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு போய் கொடுத்துருவார். அப்போ குருவினுடைய பார்வை இப்போ 1, 5, 9 வச்சுக்கோங்களேன், குருவினுடைய பார்வையாக இருந்தால் அப்போ இவர்களுக்கு எப்படி இருக்குது, குரு தசை நடக்குதா, நட்சத்திராதிபதி எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, ஸோ இவர்களுக்கு தசை எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய வலிமையை பொறுத்து தான் இந்த பலங்கள் கொண்டு வந்து வச்சிடும். இப்போ ஜோதிடர்கள் எந்த ஜோதிடர்கள் இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலங்களுமே அது கோச்சார பலங்களாக இருக்கும். சுயஜாதகத்தில் குரு பகவானோட நிலையை பொறுத்து தான் அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வந்து குரு பயிற்சி குருவால் உங்களுக்கு விஷயம் நடக்கணுன்றதா மட்டும் குருவை எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சனி ஓடிட்டு இருந்தது அப்படின்னா குரு பயிற்சி இப்படி தொங்கிட்டு இருக்காதிங்க, குரு பயிற்சி ஓடிட்டு இருக்கும்போது சனி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா கிளியராக எடுத்துக்கிட்டு எந்த பயிற்சிக்கு எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கணும். குரு பயிற்சினா எல்லாத்தையும் தூக்கி தள்ள போட்டுக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை தலை இருக்குது. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவினுடைய நிலையும் சனியினுடைய நிலையும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மாற்றங்கள் நிகழுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.